முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அம்க்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி குடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ குடுத்துருவ? மத்தவெல்லாம் எப்படா குடுக்கறது? ஒன்ன மாதிரி நாயங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாரு, வீடு குடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு ஒன்னு குடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்த்துக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. என்ன லேட் சார்? கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார், கொஞ்சம் பாத்து விடுங்க சார். ஒருவே நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. தானா ஏ, வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல. ஏ, இவர தெரியல இல்லையே? இவர தான் பிரிட்டிஷ் இளவர் சார் சார்லஸ். போடா சீடுக்கல, கீழ போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா, இந்தாங்க போடா. ஏ, ஒரு இடிச்சு வயிறும் மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. டபுள் ஆக்டிங்க. போக போக சாப்பிட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா. அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போகணும். நைனா, கப்பல் கவுந்துரு. நைனா, ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை ஏழு நாள் ஆகும். ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களே பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தலைவியாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லீனா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டே டே, வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிக்கறா வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்த வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. சீ த பெஸ்ட் ஹவுஸ். தட் ஹவுஸ். ஓகே ஹவுஸ். பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜெட் மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ். இதேதான் என்னோட அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவா. ஒன் மோர் ரிப்பீட்டேஷன். ஃபிஃப்த் வைஃப். ஹெட் டவுன். தேங்க்யூ. ஷல் வி சீ தி ஹவுஸ் நவ்? எ லிட்டில் மூவ். தேங்க்யூ. ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். கமான் கமான், குயிக் குயிக்.
வெயிட் வெயிட் மேன் குயிக்கியா டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகுற இருக்க நாலஞ்சு கம்பி உலந்துற போகுது நில்றா ஏன்டா பூட்ட நக்கற பாத்தீல இதுக்கு முன்னால பாத்துங்க என்ன பாத்துர்க்க பாத்துங்க பை சோ மச் ஆஃப் கீஸ் தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு அப்படியா ஷட் அப் யுவர் மவுத் ஓபன் தி டோர் கம்யா வாடா காட்டுறேன் டேய் இதான் வீடு பாத்துக்க டேய் ரொம்ப சுத்தாதே பொத்துன கீழ விழுந்து கைய கால உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல ஏதா நல்ல பிகர்ஸ் இருக்கு இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டே ஆ தட் சைட் நோ நோ யூ ஆர் மிஸ்டேக்கன் நான் எதுக்கு சொல்றேனா இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டு சுத்தி ஒரே பிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க டேய் படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது நோ நோ ஐ வாண்ட் யூ ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா நோ நோ இல்லங்கிறது ஒண்ணுதான் நோங்கிறது ஒண்ணுதான்டா நிறுத்து நிறுத்து டேய் டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஜாமி வண்டி நிறுத்து சொன்னேன் நைனா முறுக்கு டம்ம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன் நைனா நைனா நான் வீட்டுக்கு திருப்பிடா இல்ல நான் சாச்சிருவேன் டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா சாச்சாலு சாச்சிருவாங்க டேய் கரெக்டா பணமே குடுக்க அதுக்குள்ள மேல வைக்கிறேன் டென்ஷன் என்னாச்சே நதிங் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால இல்ல பரவாயில்ல நோனா ஜஸ்ட் 2000 ரூபாய் சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேயா ஆர்டர் நீங்க என்னங்க சார் மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா வயிற்றுல என்ன கை வைக்கிற பணத்தடு மேன் என்ன நான் எண்ணிக்கிறேன் பெட்ரூம் எங்க இருக்கு அது வீட்டுக்கு தான் கேட்கணும் தேங்க்யூ ஹலோ வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜென்டில்மேன் ப்ளீஸ் மீட் யூ வெரிடே நாயே ஐயோ யானை கூட்டம் ரிட்டனா நைனா வீடு தாண்டிருக்கா நைனா திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டி வந்தியா நல்ல போய் தான் வந்தேன் எவன் வந்து திறந்தானே தெரியலையே யாரா நீ நீ யாரா நைனா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களே யாருன்னு கேக்குற நீ இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்கேன் பேலன்ஸ் 8000 ரூபாய் நாளைக்கு தரேன் சொல்லிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் நைனா பூட்ட வச்சி திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ என்கிட்ட வேலை செய்யறேன்னா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு கண்டிஷன் நம்பர் 1 கண்டிஷன் நம்பர் 2 கண்டிஷன் நம்பர் 3 என்ன இப்படி பார்த்து நிக்கிற மூணு பேபிஸ் கேட் பண்ணு யா கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க சாமன்யா கையா கையா நிக்கு ஆ இங்க வா
இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன் அப்ரண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையில் போடு. என்னது நீ கைநாட்டா? இல்ல, இந்த கன்சல்க்கெல்லாம் இப்படித்தான சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, கை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்தா எல்எஸ்ல போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு. இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சல் கொடுக்கற யூனிஃபார்ம் பொறுப்போடு. நல்லாரு. என்னது தூ பண்ணுங்க சார். நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூ பண்ணுங்க சார். நல்ல நல்ல சகனம் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரானு பாப்போம். உனக்கு வேலை செய். புதுசா குடி எப்படி செட்ட பண்ணி ஹாய் புஜ்ஜி. டார்லிங், எனக்கு ஹாய் கோபால் மறைக்கிறப்பா, தள்ளுப்பா முன்னாடி தேஜாச்சி போதும். போ. ஹாய். ஹே சில்பன், கோபால் லவ் பண்ணி இருக்கல போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய். ஆ நா பிள்ளை கஞ்சில். ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார், ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீ தி கேர்ள். காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. நோ.
நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வாழணும் அதான் வாழ்க்கை போபால் இந்த மெழுகு பத்தி இருக்க அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க ஷூர் டெஃபினட்லி பேச்சு மாற மாட்டீங்களே அரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கடா என்ன டாவா ஆமா ஐயோ என் காலே அப்ப தலை ஒண்ணுது இல்லையா ஐயோ என் தலைடா கால் ரொம்ப வலிக்குதா சமா என்னங்க இந்த கைய புடுக்குறீங்க யோ கைய பிடிக்கலையா பல்ஸ் பாக்குறேன் பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க யோ அது பல்லு நான் பாக்குறது பல்ஸ் இது சரியான லோல்ஸ் பால் இருக்குது ஆமா எப்படி இப்படி ஆச்சு அப்பட காலங்க சாம தர்கால இவ நம்ம பண்டாட்டிங்க ஆளை பாத்தீங்களா இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க நேற்று ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுபட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலங்க குடிச்சு தூணல கட்டப்பட்டங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்புறம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா 10 நாள் இங்க இருக்கணும் 10 நாளுங்களா ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா Yeah.